அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காக கூடியிருக்கின்ற நம்முடைய அனைத்து கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மூலமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மேதகு பேராயர் ஐயா உள்ளிட்ட அனைத்து பேராயர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய பேரருள் புரியப்பட உள்ள இறைவனை பிரார்த்திக்கின்றேன். குடியுரிமை திருத்த சட்டம், தேசிய குடிமக்கள் பதிவேடு, தேசிய மக்கள் தொகை பதிவேடுக்காக எதிராக நாடெங்கிலும் நடைபெறக்கூடிய போராட்டங்களை ஒருவித அடக்குமுறையால் ஒடுக்கிவிட எண்ணி இன்றைக்கு மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா அரசு டெல்லியிலே திட்டமிட்டு ஒரு கலவரத்தை நடத்தி அதிலே பாதிக்கப்பட்ட மக்களை, பாதிக்கப்பட்ட பகுதிகளை கடந்த 2-3 தினங்களாக தொடர்ச்சியாக பார்வையிட்டு இன்று டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்னை வந்து இங்கே வந்திருக்கின்றோம். எங்களுடைய கட்சியினுடைய 20-க்கும் மேற்பட்ட குழுவினர்கள் அந்த பகுதியை முழுமையாக ஆய்வு செய்தோம். இது ஏதோ திடீரென்று ஏற்பட்ட கலவரம் இல்லை. அங்கே காவல்துறையை கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கக்கூடிய உள்துறை அமித்ஷாவினுடைய அந்த காவல்துறை, அங்கே இந்த போராட்டங்களை வன்முறையின் மூலமாக தாக்குதல் நடத்தி எப்படியாவது ஒடுக்கிவிடலாம் என்கின்ற திட்டத்தோடு அங்கே புகுந்த இந்துத்துவா கும்பல், இவர்களெல்லாம் திட்டமிட்டு அந்த பகுதிக்கு சென்று தாக்குதல் நடத்தி இன்றைக்கு உயிர் பலியானவர்களுடைய எண்ணிக்கையை 40-45 என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த பகுதியிலே இன்னும் பலரை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. காவல்துறையினுடைய முழுமையான, அமித்ஷா கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய முழுமையான காவல்துறையினுடைய தோல்விதான் இன்றைக்கு டெல்லியில் ஏற்பட்டக்கூடிய மிகப்பெரிய கலவரம். இந்த சட்டத்திற்கு எதிராக மாநிலம் முழுவதும், நாடெங்கிலும், இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடந்தாலும் எங்கெல்லாம் காவல்துறையினுடைய அடக்குமுறை, துப்பாக்கிச்சூடு நடக்கிறது என்று பார்த்தால் டெல்லியிலே ஆம் ஆத்மி ஆட்சி பொறுப்பில் இருந்தாலும் அங்கே காவல்துறையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய காவல்துறை இருக்கக்கூடிய டெல்லி, பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறக்கூடிய உத்தரப்பிரதேசம், பாரதிய ஜனதா ஆட்சி நடைபெறக்கூடிய கர்நாடகம் என்று பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டிலே காவல்துறை வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களிலே மட்டும்தான் போராட்டங்களை எல்லாம் வன்முறையாக மாற்றி அந்த போராட்டங்களிலே துப்பாக்கி சூடு நடத்தி அதன் மூலமாக எப்படியாவது இது போன்ற போராட்டங்களை ஒடுக்கிவிடலாம் என்று திட்டமிட்டு செயல்படுவதால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த போராட்டங்கள் வீரியமடைந்து கொண்டிருக்கின்றது. ஆரம்பத்திலே ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்திலே துவங்கிய போராட்டத்திலே குண்டர்கள் உள்ளே அனுப்பப்பட்டு காவல்துறையை மீறி அங்கே சென்று தாக்குதல் நடத்தி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகளிலே, பல்கலைக்கழகங்களிலே அந்த போராட்டம் விரிவடைந்தது. அதுபோல தாக்குதலின் மூலமாக, துப்பாக்கிச் சூட்டின் மூலமாக போராட்டத்தை ஒடுக்கிவிடலாம் என்று நினைத்த அரசினுடைய முயற்சிக்கு, குறிப்பாக மத்திய அரசினுடைய முயற்சிக்கு மிகப்பெரிய தோல்விதான் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்த போராட்டங்கள் விரிவடைந்திருக்கின்றது. நாம் போராடுகின்றோம் என்று சொன்னால் அந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன, அவர்களுடைய கோரிக்கை என்ன என்பதை அரசு பரிசீலித்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு முடிவை எடுக்கக்கூடிய அரசாக இருந்தால் இன்றைக்கு நாடெங்கும் இருக்கக்கூடிய போராட்டங்களை ஒடுக்கிவிட்டு இந்த நாட்டிலே அமைதியை ஏற்படுத்த முடியும். எதற்காக போராடுகின்றார்கள்? ஒரு மதசார்பற்ற நாட்டிலே மத அடிப்படையிலே குடியுரிமை கொடுக்கக்கூடிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றிவிட்டு இன்றைக்கு இந்தியா முழுவதுமான அமைதியை குலைத்திருக்கின்றீர்கள். இந்த நாட்டினுடைய மதசார்பின்மையை பாதுகாப்பதற்காக
அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை மதச்சார்பினை என்று இருக்கும்போது மதச்சார்பின்மை நீங்கள் குளிதோண்டி புதைக்கக்கூடிய அளவில் சட்டத்தை ஏற்றி இருக்கின்றீர்கள். அந்த மதச்சார்பின்மை பாதுகாக்க வேண்டும், அதன் மூலமாக நாம் மதிக்கக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கு இந்தியா முழுவதும் போராடி கொண்டிருக்கின்றோம். ஏதோ இஸ்லாமியர்களுக்கான பாதிப்பு என்று யாரும் இங்கே போராடவில்லை. ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்திலிருந்து அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகத்தான இன்றைக்கு இந்துக்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அனைத்து தரப்பினரும் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மாநிலத்திலே ஆளுகின்ற அனைத்து இந்திய அதிமுக அரசு, முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மையினர் யாருக்காவது இந்த சட்டத்தின் மூலம் பாதுகாப்பு பாதிப்பு இருக்கின்றதா, குறிப்பாக தமிழகத்தில் இந்த சட்டத்தின் மூலம் யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று கேட்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு குடியுரிமை திருத்த சட்டம் அமல்படுத்துவதற்கு சட்டமாவதற்கு முழுமையான காரணமாக அமைந்தது அனைத்து இந்திய அதிமுக. பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்களவையில் பெரும்பான்மை இருந்தாலும் மாநிலங்களவையிலே அவர்களுக்கு பெரும்பான்மை இல்லாத நேரத்திலே இந்த சட்டம் சட்டமாவதற்கு, பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவிலே இந்த மசோதா நிறைவேறுவதற்கு அனைத்து இந்திய அதிமுக 11 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த ஒரு மாநிலங்களில் உறுப்பினரும் வாக்களித்துத்தான் இந்த சட்டத்தை சட்டமாக்கினார்கள். அப்படி இந்த சட்டம் நிறைவேறுவதற்கு முக்கியமான காரணமாக அமைந்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் பிற மாநிலங்களில் இந்த சட்டத்திற்கு எதிராக அந்த சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்றுகின்றார்கள், இந்த சட்டங்களை மாநிலங்களில் நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லி தேசிய மக்கள் தொகை பதிவேடு, ஏற்கனவே நடைமுறையில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பை நடத்தக்கூடிய அந்த ஒரு பதிவேடு இல்லை, தேசிய குடிமக்கள் பதிவேடு இல்லை என்று சொல்லிவிட்டு அந்த தேசிய குடிமக்கள் பதிவேடை தயாரிப்பதற்கான அடிப்படையாக இந்த தேசிய மக்கள் தொகை பதிவேடு இருக்கின்றது. அதனால் அதையும் நீங்கள் புறக்கணிக்க வேண்டும், அதை இந்த தமிழகத்திலே நடத்த விட மாட்டோம் என்று, அனுமதிக்க மாட்டோம் என்று நீங்கள் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால், இதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று நம்முடைய முதல்வர் கேட்கிறார் என்று சொன்னால், நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த சட்டத்தினுடைய பாதிப்பை விளங்கவில்லையா? இல்லை, எங்களுக்கு வேற வழியே இல்லை, நாங்கள் அவர்கள் நம்முடைய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்துல் சமது சொன்னது போல அவர்கள் எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் அதற்கு ஆதரவளிக்கக்கூடிய நிலையிலேயே நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நீங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு ஆளுவது அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் புறவாசல் வழியாக மத்திய பாரதிய ஜனதா கட்சியே தமிழகத்தை நேரடியாக ஆள்வதாகத்தான் நாங்கள் எல்லாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் ஒரு முதல்வருக்கே அந்த கட்சியை தலைமை தாங்கி நடத்தக்கூடியவர்களுக்கே எந்த சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தோம், எதற்காக வாக்களித்தோம் என்று தெரியாமல் அங்கிருந்து ஆதரவு கேட்டவுடன் வாக்களிக்க சொல்வார்கள் என்று சொன்னால், இவர்கள் தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மாநில நலன் முழுவதையும் காவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை அவருடைய கடந்த கால நிகழ்வுகளை நாம் எல்லாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த சட்டத்திற்கு எதிராக பிற மாநிலங்களை நிறைவேற்றக்கூடிய இந்த தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கூறித்தான் தமிழகம் முழுவதும் இன்றைக்கு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டக்காரர்களை அழைத்து பேசி பிற மாநிலங்களைப் போல இங்கேயும் இதற்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று தேசிய குடிமக்கள் பதிவேட்டையும் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டையும் இங்கே அனுமதிக்க மாட்டோம் என்று முதல்வர்கள் அறிவித்து விட்டார் என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் எல்லாம் உடனடியாக நிறுத்தப்படும். இல்லை என்று சொன்னால் இந்த போராட்டங்களை நீங்கள் வழக்கு போடுவதலோ, நம்முடைய மனித உரிமை ஆர்வலர் வழக்கறிஞர் ஹென்றி டிபேன் சொன்னது போல காவல்துறையால் நீங்கள் பதியப்படுகின்ற இந்த வழக்குகளால் எங்களை எல்லாம் ஒடுக்கிவிட முடியாது. அதற்கு அஞ்சு யாரும் இந்த கூட்டங்களுக்கு வருவதில்லை, அதற்கு அஞ்சு யாரும் இங்கே போராடுவதில்லை. நாங்கள் இந்த வழக்குகளை எல்லாம் சந்திப்பதற்கு தயாராகத்தான் இந்த போராட்ட களத்தில் இருக்கின்றோம். நாங்கள் அமித்ஷாவும் மோடியும் இந்த சட்டத்தை ஒரு அங்கலம் கூட பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னால் மதத்தின் பெயரால் சட்டங்களை ஏற்றி இந்தியாவுடைய மதிப்பை உலகளவிலே கொடுத்துவிட்டு இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானத்தை உலகளவிலே ஏற்படுத்திவிட்டு இன்றைக்கு இந்தியாவுடைய அமைதியை முழுமையாக எடுத்துவிட்டு இதிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று சொன்னால் நாங்கள் போராடுவது நியாயத்திற்காக, நாங்கள் போராடாது இந்தியாவுடைய மதசார்பின்மையை பாதுகாப்பதற்காக.
நாங்கள் போராடுறது இந்தியாவுடைய அரசியல் சாசன சட்டத்தை காப்பதற்காக, இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நியாயமான போராட்டத்தை நாங்கள் இதற்காக பின்வாங்க வேண்டும். நீங்கள் இந்த சட்டத்தை திரும்ப பெறுகின்ற வரைக்கும் அனைத்து போராட்டங்களையும் நாங்கள் இன்னும் தீவிரமாக முன்னெடுப்போம். அதற்கு இன்றைக்கு எங்களுடைய சகோதர சமூகத்தை சேர்ந்த கிறிஸ்தவ கூட்டமைப்பு இன்றைக்கு இந்த போராட்டத்திலே இன்றைக்கு முன்னெடுத்திருக்கு என்று சொன்னால், நாங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இணைந்து அனைத்து மதத்தினரும் இந்தியாவினுடைய இந்த ஒற்றுமையை பாதுகாப்பதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தி இந்த சட்டங்களை திரும்ப பெறுவது வரைக்கும் தொடர்வோம் என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதை பற்றி சொன்னார்கள். நாடாளுமன்றத்தில் பொதுவாக ஒரு மசோதாவை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஒரு சட்டத்தை பற்றி முன்கூட்டியே உறுப்பினர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த நகலை. அதை பற்றியான நாங்கள் எதுவும் படிப்பதற்கு முன்பாக அதற்கு நேரங்கள் எல்லாம் கொடுக்காமலே உடனடியாக பாராளுமன்ற மக்களவையிலே அந்த சட்டத்தை மசோதாவை தாக்கல் செய்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெரும்பான்மையால் முறையாக கூட விவாதிக்காமல் மசோதாவை தாக்கல் செய்த அன்றைய தினமே நள்ளிரவு 12 மணிக்கே பாராளுமன்ற மக்களவையிலே அதை நிறைவேற்றி அடுத்த தினமே பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களிலே இதை நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால் நாங்கள் சொல்லக்கூடிய எந்த திருத்தத்தையும் அன்றைக்கு எடுக்கவில்லை. சொன்ன அந்த திருத்தத்தை அப்போதே நிறைவேற்றி இருந்திருந்தால், இந்த சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு நாடெங்கும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களை எல்லாம் தவிர்த்திருக்கலாம். என்ன திருத்தம் கேட்டோம்? ஒரு மதசார்பற்ற நாட்டிலே மத அடிப்படையிலே சட்டம் கொண்டு வருகிறீர்களே, அதில் ஏன் இஸ்லாமியர்கள் தவிர்க்கப்பட்டிருக்கின்றார்கள்? நீங்கள் இஸ்லாமியர்களுக்கும் குடியுரிமை கொடுக்கிற வழியிலே இந்த சட்டத்தை இதிலே இந்த சட்டத்திலே சேர்க்க வேண்டும். அதுபோல அண்டை நாடுகள் என்று சொல்கின்ற போது இலங்கை உட்பட நேபாள் பூட்டான் உட்பட அனைத்து நாடுகளையும் சேர்க்க வேண்டும் என்று கேட்டோமே, இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருந்தால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய இந்த போராட்டங்களை தவிர்த்திருந்திருக்கலாம். இப்போது நடைபெறக்கூடிய போராட்டங்களின் மூலமாக, நம்முடைய போராட்டங்களின் மூலமாக இந்தியாவுடைய மாண்பு காக்கப்படும், இந்தியாவின் மீது இன்றைக்கு உலகளவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த நன்மதிப்பு உயர்த்தப்படும், நம்முடைய போராட்டங்கள் வெற்றி பெறும் என்று கூறி நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன்.